Welcome to Nagu'sNalabagam. இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி பண்ண போறோம். காளான் பிரியாணி வந்து ரெண்டு மூணு மெத்தட்ல பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்றது ரொம்ப ஈஸியான மெத்தட். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி லேசா வவுந்து விட்டு வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக போடுறோம், நம்ம உரப்புக்காக போடல, ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். அதனால நீங்க ஃபுல்லா வவுந்து விட வேண்டாம், லேசா கட் பண்ணிக்கோங்க. காளான் நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா, ஒரு தக்காளி பழம், தயிர் கெட்டி தயிரா, ரொம்ப புளிக்காத தயிரா மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன். இது மல்லி பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கரம் மசாலா பவுடர் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம பெப்பர் வேற சேர்க்க போகிறோம், இந்த பச்சை மிளகாய் வேற இருக்கும், அதனால் காரத்துக்காக நான் ஒரு ஸ்பூன் போதும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உரப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க, இல்லை பெப்பர் பவுடர் கூடுதலாக சேர்த்துக்குங்க. இது வந்து பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சி புயல் ரெண்டு, கிராம்பு ஒன்று, இது மிளகு கால் ஸ்பூனும், சோம்பு பவுடர் கால் ஸ்பூனும் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு, மிளகு. பாசுமதி ரைஸை வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், குழைய விட்டுறாதீங்க. ஆயில் வந்து 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பிரியாணி 4 பேருக்கு வர்ற மாதிரி செய்கிறேன். 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ மிளகு மட்டும் போட்டுக்குவோம். முந்திரி பருப்பு போடுவோம். பட்டை, கிராம்பு, பிரியாணி. வெங்காயத்தை நறுக்கி இந்த மாதிரி உளுத்து விட்டு வச்சுக்கோங்க. இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும், நடுக்கிற மாதிரி போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும், உளுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் போடுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு உடனே சேர்த்துருவோம். இப்போ தக்காளி பருப்பையும் சேர்ப்போம். மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இன்க்ரீடியன்ஸ் சொல்ல விட்டுட்டேன், கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போ வந்து காளானை சேர்த்து நம்ம வந்து வதக்க போகிறோம்ல. காளானில் நீர் சத்து இருக்கிறதுனால அதில் இருக்க நீர் கொஞ்சம் வடியும். அது வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கிண்டணும். கொஞ்சம் காய் வதங்கட்டும். நம்ம சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலைக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். காளான் மசாலா எல்லாத்துக்கும் சாடுற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். அப்போ தான் அந்த காளானில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து வந்து இறங்கும். பெப்பரும் சோம்பும் போட மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ உரப்பு போதுமான்னு பாருங்கள். பத்தலைனா மிளகுத்தூள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காய் நல்லா வதங்கட்டும், 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
காளா நல்லா வதங்கி இருக்கு. லேசாக இந்த மீசத்தை இருக்கு. நம்ம தயிரெல்லாம் சேர்த்து மறுபடியும் நம்ம சின்ன போது சரியாக வந்துடும். புரியுதா? தயிர் இனிமே மூடி வைக்காதீங்க. இனிமே மூடி வச்சிங்கன்னா அந்த மூடியில் இருக்கிற அந்த நீர் வந்து ஆவியில் நீர் வந்து மறுபடியும் கிரேவியில் கொட்டி மறுபடியும் நொச நொசன்னு இருக்கும். நல்லா ட்ரையாக வரணும். ட்ரையாக இருந்தால் தான் சாதத்தை போட்டு குண்டையில் குழையாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மசாலை இருந்துட்டோம். அந்த நீர் சத்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த நீர் சத்துலாம் வச்சு எண்ணெய் மேலே வரணும். இப்போ மசாலா பாருங்கள் நல்லா இருக்கு. நீர் சத்தே இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை போட்டு நம்ம கிண்டப்படும். சாதத்தை போட்டு நீங்கள் வேகமாக கிண்டிங்கன்னா சாதம் குழம்பு போயிடும். சூடாக இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த மாதிரி பிளேட்டில் வந்து சாதத்தை ஆற வச்சுருக்கேன். சூடோடு இருக்கும்போது அந்த சாதம் வந்து குழம்பு போயிடும். இப்போ சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ரெண்டு கரண்டி வச்சு நம்ம கிண்டணும். மொத்தமாக போட்டு கிண்டாதீங்க. நீங்கள் அடுப்பு அமைச்சிடலாம். உங்களுக்கு கரண்டியில் கிண்ட வரலைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை போட்டு மசாலையோடு சேர்த்து இந்த மாதிரி கிண்டுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். Thank you.